हेलो फ्रेंड्स, फिफ्थ डे इंजीनियर हरिकृष्णन பேசிட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பாத்ரூமில் வந்து நம்ம வந்து கிளாஸ் செட் போடுறோம், கமோட்ஸ் போடுறோம், ஸோ அந்த டாய்லெட் சீட்ஸ்லாம் செட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்ன வெரைட்டிஸ் இருக்குது, லைக் வந்து இடபிள்யூசியில் ஃப்ளோர் மவுண்ட்டுக்கும் வால் மவுண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், எது நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம், ஸோ எது பெஸ்ட்டுன்றதை பற்றி சிம்பிளான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஷுவலாக பாத்ரூமில் வந்து நம்ம இந்த டாய்லெட் செட்டுன்னு சொல்லி பார்க்க சொல்ல ரெண்டு விஷயம் தான் இருக்குது, ஐடபிள்யூசி இடபிள்யூசின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஐடபிள்யூசினா இந்தியன் வாட்டர் கிளாசெட், யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட் ரெண்டு இருக்குது. ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்ன்றது நம்ம வெஸ்டர்ன் சொல்லிட்டு காமனாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், வெஸ்டர்ன் கிளாசெட் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் அதோட டெக்னிக்கல் கரெக்டம்னா இடபிள்யூசின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த இடபிள்யூசிக்கில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து வால் மவுண்ட், இன்னொன்று வந்து ஃப்ளோர் மவுண்ட். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் மவுண்ட்லேருந்து சொல்லிட்டு வருவோம். ஸோ ஃப்ளோர் மவுண்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டலேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. காஸ்ட் வைஸில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அந்த ஃப்ளோர் மவுண்ட்லேயே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வருது, லைக் வந்து பேசிக்கான ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெர்ஷன் இருக்குது, ஃப்ளஷ் டேங்க் இருக்கும், ஒரு பைப் கனெக்ட் ஆகி வரும். இதுதான் வந்து ஒரு நம்மளுக்கு கிளாசெட் கம்மோட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கப்புல்டுன்னு சொல்லிட்டு வருது. கப்புல்டுனா ரெண்டுமே சேர்ந்து ஒரே யூனிட்டாக ஓடுறதுக்கும் கொஞ்சம் லுக் வைஸில் நல்லா இருக்க மாதிரியும் வந்து அந்த ஃப்ளோர் மவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அண்ட் அதில் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்க சொல்ல, அது வந்து யூஸ் கிராவிட்டி ரெஸ்ட் ஆகிற இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிட்டியில் தான் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோரில் ரெஸ்ட் ஆகுது, வாலில் ரெஸ்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதில் நெட்டு போல்டுலாம் வீக் ஆகிற பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு பார்ட்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் க்ளீனிங்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பார்ட்ஸும் நீங்கள் எப்போ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சொல்லிட்டு இதில் சொல்லலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் அதாவது ஒரு பாத்ரூம், ஒரு சின்ன பாத்ரூமில் வந்து இந்த யூனிட் எடுத்துகிட்டு போய் செட் பண்ண சொல்ல ஒரு பெரிய ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த கிளாசெட் வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு ஏரியாவை ஆக்குப்பை பண்ணுறதுனால அந்த ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டாக இருக்கும். க்ளீனிங் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. இதுதான் வந்து அதில் மேஜரான ட்ராபேக்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஃபாவில் நம்ம உட்கார ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 15 inches-16 inches அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே ஹைட்டு தான் வந்து இந்த கமோட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், கம்ஃபர்டபுள் ஹைட்டுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்களே வந்து அந்த ஹைட்டில் வந்து இந்த ஃப்ளோர் மவுண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடபிள்யூசி ஃப்ளோர் மவுண்ட்டில் அந்த ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது ஒரு ட்ராபேக். நம்ம ஹைட்டை ஏற்றிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் எனியோ இப்போ வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கவர்லேயே வந்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஹைட்டான வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் அந்த கிளாசெட்டோட கமோடோட ஹைட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு லுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நார்மல் லுக்கு தான் உங்களுக்கு தரப்போகுது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் மேஜராக இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் வாட்டரோட சவுண்டு வந்து உங்களுக்கு ரீஃபில்லிங் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக இருக்குது. பட் வந்து அதை நம்ம ப்ராக்டிக்கலாக அவ்வளோ டீப்பாக வந்து நம்ம நோட் பண்ணுறது இல்லை. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து ஃப்ளோர் மவுண்ட்டில் இருக்கிறது. இப்போ வால் மவுண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளிப்ஸும் காட்டியிருக்கேன், சும்மா வந்து அந்த வால் மவுண்ட் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ வால் மவுண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வால் மவுண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வால் மவுண்ட்டில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லுக் அதாவது அப்பியரன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் வால்லேருந்து வரதுனால. ஸோ இதுதான் மேஜராக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு சில விஷயங்கள் அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, க்ளீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து அந்த லோவர் பார்ட் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு சேராது, ரஸ்ட் ஆகிறது, இல்லை வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. அண்ட் அகெயின் வந்து அதில் வந்து நீங்கள் வால்லேருந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஹைட் கம்ஃபர்டபுள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் எனியாக வந்து அந்த 15-17-18 inches வரைக்கும் தான் எல்லாருமே வைக்க போகிறீங்க. பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அந்த வால் மவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கன்சீல் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது, அந்த ஃப்ளஷ் டேங்கை ஜஸ்ட் சவுத்துக்குள்ளே வந்து நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து அப்பீலிங்காக இருக்கும், ஒன்றுமே உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை வாலில். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். எனியாவும் அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, நம்ம அதை பின்னால் பார்க்கலாம். அண்ட் அதுலேயே வந்து வால் மவுண்ட்லேயே வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்கும் அந்த கம்மோடும் வந்து சேர்ந்து வாலில் இருக்க மாதிரி யூனிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்க அட்வான்டேஜஸ். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்னா, காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், இந்த காஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து அதில் வந்து அதில் யூஸ் பண்ணுற போல்டு நெட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, அதாவது ஒரு பர்பெண்டிகுலராக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ண அந்த வெயிட்டோட லோடுனால உங்களுக்கு வந்து வாலில் இருக்க நட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து அது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ ஆகணும்னா ஒரு 3-5 வருஷத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்லாம் உங்களுக்கு வரும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதில் வந்து இந்த டேங்க்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த ஃபால்ட்டை ரிப்பேர் பண்ணுற ஒர்க் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க்காக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. இனியோ அந்த பேனல்ஸ்லாம் போட்டு அசஸ் பண்ணுற மாதிரி டோர்ஸ்லாம் கூட சில இடத்துல வைப்பாங்க.
பட் மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா அது ஒரு ஏரியா வந்து அப்பீலிங்காக இருக்காது, அந்த பியூட்டியை வந்து கெடுக்கும்ன்றதுனால அது பண்ணுறதில்ல. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கால்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஸோ அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். பட் வந்து உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் இல்லாத இடத்துல அந்த இன்ஸ்டலேஷன் சரியாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த லீக்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அந்த வால் மவுண்ட்ஸும், அதாவது வால் மவுண்ட்டுக்கும் ஃப்ளோர் மவுண்ட்டுக்கும் இருக்க இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. இந்த வால் மவுண்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளஷ் டேங்க்கும் வைக்காமல் டேரெக்டாக வந்து புஷ் பிளேட்ஸ் புஷ் வால்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, ஐ புஷ்ன்னு சொல்லிட்டு கூட இருக்குது நம்மளுக்கு அவைலபிள். ஸோ அந்த புஷ் வால்ஸை வச்சு நம்ம பண்ண சொல்ல டேரெக்டாக டேங்க்லேருந்து ஒரு பைப் லைனை கொண்டு வந்து நம்ம கம்மோடில் கொடுத்துட்றோம். ஸோ அதுலேருந்து வாட்டர் டேரெக்டாக ஃபீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நடுவில் வந்து எதுவும் டேங்க்லாம் கிடையாது. அந்த பைப்பில் எவ்வளோ ஸ்டோரேஜ் தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஃபீட் ஆக போகுது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தண்ணி ரீஃபில்லிங் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அடுத்த வெயிட் பண்ணதால் இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி பைப்பில் லோட் ஆகிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள், மேபி உங்களுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க பெரிய விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை நீங்கள் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பியூட்டியாக அப்பியரன்ஸ் தான் உங்களுக்கு வேணும், நல்லா இருக்கணும், ஒரு ஐஃபியான ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க சொல்ல நீங்கள் கண்டிப்பாக வால் மவுண்ட் போய்க்கலாம். அதில் சில விஷயங்கள் ட்ராபேக்ஸ் இருக்குது, இருந்தாலும் அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் ஃப்ளோர் மவுண்ட் போய்க்கலாம். ஃப்ளோர் மவுண்ட்லேயே வந்து கொஞ்சம் லுக் வைஸில் நல்லா இருக்க மாதிரி அந்த கப்புள்டு வெர்ஷன் அந்த மாதிரி வருது உங்களுக்கு, ஒரே யூனிட்டாக வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க பெரிய விஷயங்கள். இந்தியன் கிளாசெட்டுன்றது வந்து அதுவும் வந்து இப்போ நம்ம இந்தியன் கிளாசெட்லேயே ஃப்ளஷ் டேங்க் வச்சு ஹெல்த் ஃபாசெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கன் மாதிரி நம்ம சொல்கிறோம், அதுவும் நம்ம இப்போ எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணி ஊற்றுறதும் வந்து நீங்கள் ஃப்ளஷ் டேங்க் மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு இப்போ கம்ஃபர்டபுள் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க பெரிய விஷயம். இப்போ இதில் காட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லெஜ் வால். ஸோ இந்த லெஜ் வால் வந்து உங்களோட வால் திக்னஸ் 9 இன்ச் இல்லைனா இது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கம்மோடு வந்து வாலில் ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் சம் கன்சீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் அது தேவைப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளியரன்ஸ் காட்டியிருக்கேன். ஓரளவுக்கு வந்து கீழே க்ளீனிங் எல்லாமே மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாலில் இருக்க சொல்ல அந்த லுக் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கான கிளிப்ஸ் நான் காட்டியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு எந்த கம்மோட் சூட் ஆகுன்றது வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் நடுவில் பேசியிருந்தேன் புஷ் வால்வுன்றது. ஸோ இது வந்து டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னா டேரெக்டாக வந்து அந்த கம்மோடுக்கு வந்து தண்ணியை வந்து புஷ் பண்ணுது. நடுவில் எதுவும் டேங்க்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே கீழே ஒரு பைப் வந்து டேரெக்டாக அந்த கம்மோடு போகுது, மேலே போகிற பைப் வந்து டேங்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் இதில் இருக்க விஷயங்கள். ஸோ தண்ணி வந்து அந்த எவ்வளோ ஹைட்டு டேங்க் இருக்கோ அந்த தண்ணி வந்து டஸ்ட் ஃபீட் ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.